வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் மனோபாலா அவரோட ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து செகண்ட் வேவ்ஸ் ஆஃப் கொரோனா வைரஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்ட் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதுக்கான வேக்சின்ஸும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த வேக்சின்ஸ் மேலே வந்து பெரிய அவேர்னஸ் இல்லை, நிறைய பேர் பயப்படுறாங்க போட்டுக்கிறதுக்கு, ஏன்னா நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வருமா அப்படி அப்படின்ட்டு. ஸோ அதை குறித்தின கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம டாக்டர்கிட்ட கேட்போம். இன்றைக்கி ஸ்டேஜில் இது ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ, கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வணக்கம் டாக்டர். இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து செகண்ட் வேவ் ஆஃப் கொரோனா வைரஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, இது உண்மையா டாக்டர்? ஆமாம், கடந்த ஒரு மாதமாகவே நிறையா கேஸுகள் ரிப்போர்ட் ஆகிட்டு தான் இருக்குது. சமீபமாக ஒரு 10 நாட்களாக பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான நோயாளிகளும் அதிகப்படியான அறிகுறிகள் தெரிஞ்ச ஒரு நோயாளிகள் மருத்துவமனையில் வந்து மருத்துவத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இரண்டாவதுலேயும் கண்டிப்பாக இந்தியாவுக்கு வந்த மாதிரியான நிலைமை தான் இருக்குது. ஸோ டாக்டர், இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வந்த அந்த கொரோனா வைரஸ்க்கும் இப்போ செகண்ட் வைரஸ் வந்திருக்கிறதுக்கும் வந்து ரெண்டுத்துக்கும் இடையில வந்து வீரியம் வந்து இப்போ செகண்ட் வர்றதுல வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்? அது வந்து இரண்டாவது அலையில் இப்போ வந்திருக்கிற அந்த கொரோனா வைரஸ் 2020 சொல்லக்கூடிய அதோடைய வீரியம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறது உண்மை தான். எதை வச்சு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருந்த அந்த வைரஸுக்கு 10 நாள் 15 நாள் வரைக்கும் பேஷண்ட்ஸுக்கு அறிகுறிகள் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போதைக்கு 4வது நாள் 5வது நாள் பேஷண்ட் ரொம்ப சிக் ஆகிறாங்க, அதில் பெரும்பாலான மக்கள் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த தரம் நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டியது கட்டாயமாகும். ஸோ இந்த இரண்டாவது அலை காரணமாக வந்து அடுத்த லாக்டவுன் வருது அப்படின்னு சொல்கிறாங்க, அடுத்த லாக்டவுன் வந்தால் மக்களால் தாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இது வந்து கவர்மெண்ட் கையிலையோ மருத்துவமனை கையிலையோ கிடையாது, அது வந்து மக்கள் பொதுமக்கள் தான் வந்து அதுக்கான முடிவுகளை எடுக்கணும். ஏன்னா மாஸ்க் யாரும் போடுறதில்ல, பெரும்பாலும் யாராவது ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா வாய்க்கு தான் மாஸ்க் போட்டுருக்காங்க, போட மாட்டேங்கிறாங்க. சமூக இடைவெளிங்கிறது எந்த இடத்துலையுமே இல்லை. கவர்மெண்ட் வந்து பஸ் நிறுத்தின அடிக்கு ஒருத்தவங்க உட்காருங்க, அதனால யாரும் அந்த மாதிரி பயன்படுத்துகிற மாதிரியான நிலையில் எங்கேயுமே இல்லை. அதனால லாக்டவுன் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்கன்னா, மக்கள் தான் பாதுகாப்பு முறைகளை கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ கூட இருக்குது. ஆனால் அதுக்கான அறிகுறிகள் இப்போ மக்கள் மத்தியில் இருக்கான்னு கேட்டால் இல்லை. டாக்டர், இப்போ ஃபஸ்ட் டைம் அஃபெக்ட் ஆனவங்க வந்து, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு வேவ்ஸில் வந்து அஃபெக்ட் ஆனவங்க வந்து இந்த செகண்ட் வேவ்ஸ் ஆஃப் கொரோனாவில் வந்து அஃபெக்ட் ஆவாங்களா? கண்டிப்பாக ஆவாங்க. அது இந்த டைமில் கடந்த முறையுமே முதல் முறை கொரோனா இந்தியாவை அஃபெக்ட் பண்ணும்போதுமே நிறைய மருத்துவ ஊழியர்களும் செவிலியர்கள் நிறைய பேர் வந்து முதல் கொரோனா வைரஸ் அட்டாக் பண்ணி 2 மாதங்களுக்குள்ள இரண்டாவது தடவை அஃபெக்ட் ஆனவங்களும் இருக்காங்க. பெரும்பாலும் இரண்டாவது தர பாதிக்கப்படுறவங்களுக்கு அதன் பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதாக தான் இது வரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்டது இருக்குது. அதனால் முதல் தர பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி உண்டா, நம்ம இயற்கையாக உண்டாக்கிடுச்சு, நம்ம ரொம்ப தைரியமாக இருக்கலாம், நாங்கள் நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துட முடியாது, அது தனியாக ஆன்டிபாடி டெஸ்ட்னு ஒன்று இருக்குது, அது எடுத்து பார்த்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நம்ம கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். ஆனாலும் மாஸ்க் போட வேண்டியதும் கை கழுவுறதும் சமூக இடைவெளி பிடிக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஜென்ரல் பப்ளிக்கு இன்னும் கேர்ஃபுல்லாக அவங்க அதில் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். இன்னும் டாக்டர்ஸ்க்கே அஃபெக்ட் ஆகுதுங்கும்போது ஜென்ரல் பப்ளிக் ரொம்ப கேர்ஃபுல்லாக. ஸோ டாக்டர், இப்போ இந்தியாவில் வந்து வேக்சின் வந்து வந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஸோ எத்தனை வகையான வேக்சின்ஸ் இருக்குது இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா? 2 வகையான வேக்சின்கள் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா கோவாக்சின் சொல்லுவாங்க, இன்னொன்று கோவிஷீல்டுன்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்குமே தேவையான அளவுக்கு இந்தியாவில் இப்போதைக்கு கைவசம் இருக்குது. எல்லாத்துக்கும் தர எல்லா தர மக்களுக்கும் கூடிய ஊரில் கிடைக்கிற மாதிரி அரசாங்கம் வழி செஞ்சுட்டு. டாக்டர், இந்த கோவாக்சினுக்கும் கோவிஷீல்டுக்கும் என்ன டாக்டர் வித்தியாசம்? கோவாக்சினுக்கும் கோவிஷீல்டுக்கும் பெரிய வித்தியாசங்கள் எதுவும் இல்லை. எஃபிகசியில் எஃபிகசின்னு சொல்லப்போனால் அதோடைய தரத்தில் எந்த விதமான இது வித்தியாசமுமே கிடையாது. இரண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 80% சக்ஸஸ் ரேட் இருக்குதுங்கிற மாதிரியான செய்திகள் தான் வந்துருக்குது. ரெண்டுமே ரொம்ப பாதுகாப்பானது. டாக்டர், இந்த வேக்சின் வந்து நம்ம எத்தனை முறை எடுத்துக்கணும் நம்ம இந்த வேக்சினை? இந்த வேக்சின் வந்து ரெண்டு வேக்சினுமே பார்த்தீங்கன்னா 2 முறை எடுத்துக்கணும். முதல் வேக்சின் போட்டதுலேருந்து 6 to 8 வாரங்கள் கழித்து இரண்டாவது வேக்சின் போடுறதுக்கு அறிவுரை செஞ்சுருக்காங்க. ஸோ இது இந்த வேக்சின் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து செலுத்தணும் டாக்டர்? இப்போ தற்போதைய நிலைமை பார்த்தீங்கன்னா 45 வயது உடைய ஒரு மனிதருக்கு சர்க்கரை வியாதியோ ப்ரெஷரோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இருதய தொந்தரவோ வேறு ஏதாவது உள் நோயாளிகள் இருக்கோ, கோமாபிட் கண்டிஷன் சொல்லுவாங்க, அது யாருக்கு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் எலிஜிபிளாக இருக்கிறாங்க. இல்லை 60 வயசுக்கு மேலே கூட யாராக இருந்தாலும் அதை வேக்சினை போட்டுக்கலாம். டாக்டர், இப்போ நம்ம வாட்ஸ்அப்பு, டிவி மற்றும் இந்த சமூக வலைதளம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா
நிறைய வந்து பக்க விளைவுகள் ஏற்படுது இந்த ஊசி போறனால அப்படின்ற செய்தி வந்து பரவிட்டு இருக்கு. ஸோ இது உண்மையான செய்தியா இல்ல வழக்கம் போல வாட்ஸ்அப்ல பரவாத ஒரு வதந்தியா? இது வந்து 90% வந்து பாத்தீங்கன்னா வதந்தின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வேக்சின் போட்டா ஜென்ரலா உணவு வலி வர்றதும் ஜுரம் வர்றதும் ஒரு சில பேருக்கு வாந்தி வர மாதிரியான அறிகுறிகள் இருக்கிறது காமன். அது நம்ம வழக்கமா எடுத்துக்கக்கூடிய போலியோ வேக்சினா இருக்கட்டும் இல்லைன்னா நாய்க்கடி வேக்சினா இருக்கட்டும் குழந்தைகளுக்கு போற ஜென்ரல் எல்லா வேக்சினுக்குமே ஜுரம் வரும்னு சொல்லி தான் அனுப்பிச்சு வைப்பாங்க. இது நார்மல் ஒரு வேக்சின் போட்டா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதை தான் பூதாகாரமா ரொம்ப பெருசாக்கி அதை வாட்ஸ்அப்ல பரப்பி விட்டு மக்களுக்கு அச்சத்தை உண்டாக்கிட்டாங்க. பயப்பட வேணாம், தைரியமா வந்து யாருக்கு தேவையோ அவங்க ஹாஸ்பிட்டல் அணுகி அவங்க ஆதார் கார்டு காட்டு பதிவு பண்ணி வேக்சினை சீக்கிரமா போட்டுக்கணும். ஸோ அந்த வேக்சினால வந்து என்னென்ன மாதிரியான பக்க விளைவுகள் வந்து ஏற்படுது டாக்டர்? பெரிய பக்க விளைவுகள் நிஜமானமே எதுவுமே கிடையாது. எந்த இடத்துல வேக்சின் போடுறாங்களோ நார்மலாக இடது கையில் போடுவாங்க. இடது கையில் வலி இருக்கும், போட்ட இடத்துல வலிகள் இருக்கும். ஒரு சில பேருக்கு காய்ச்சலும் உடம்பு வலியும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கம்மி பேருக்கு தான் வாந்தி மயக்கம் அந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன் சொல்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் இல்லை ஒரு 1,000 பேருக்கு ஒருத்தங்கிற மாதிரி தான் வருது. இல்லையா எல்லாத்துக்கெல்லாம் வர்றதில்லை, அது தைரியமாக போட்டுக்கலாம். ஸோ இந்த இப்போ தற்போது நிலையில் வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து இந்த வேக்சின் அவைலபிளாக இருக்குது டாக்டர்? இப்போதைக்கு நிறைய அரசு மருத்துவமனைகளில் தடுப்பூசிகள் போடப்படுது. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில தனியார் மருத்துவமனைகள்லையும் அதே வேக்சினை தரத்தில் எந்த வித்தியாசமும் இல்லாமல் அதே கோவேக்சின் கோவிஷீல்டும் தனியார் மருத்துவமனைக்கும் கொடுத்து அங்கேயும் கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகளை அரசு பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய மருத்துவமனைகளுக்கு ஈஸியாக போய் மக்களை சென்றடைகிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குங்கிறதையும் கேட்டுட்ருக்காங்க. மிக விரைவில் இதில் ஒரு 6 மாதத்துக்குள்ள பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இப்போதைக்கு செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த தடுப்பூசி வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஃப்ரீயாக போடுறாங்கன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது தனியார் மூலியமாக போய் செலுத்தணும்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அண்ட் அங்கே வந்து என்ன கட்டணம் நிர்ணயிக்கிறாங்க? தனியார் மருத்துவமனைகளில் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் கவர்மெண்ட் இருந்துச்சுக்கிற ஒரு ரேட்டுக்கு தான் எல்லா தனியார் மருத்துவமனையும் போட்டுட்ருக்குறாங்க. நீங்கள் வரும்பொழுது உங்கள் ஆதார் கார்டையோ பேன் கார்டையோ குடும்ப கார்டையோ எடுத்துகிட்டு வந்தோம்னா அதை ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு தடுப்பூசிகளை போட்டு ஒரு மணி நேரம் மருத்துவமனையில் உட்கார வச்சுட்டு எந்த ஒரு பக்கங்களும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு நீங்கள் கிளம்பி போயிடலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மக்கள் வந்து இந்த தடுப்பூசி போடுறதுக்கு வந்து ரொம்ப அச்சப்படுறாங்க. ஏன்னா வந்து நிறையா வந்து அவேர்னஸ் வந்து இன்னும் க்ரியேட் ஆகலை. சீக்கிரமாக கண்டுபிடிக்கப்பட்ட தடுப்பூசி, அதனால் வந்து இதனோட சைட் எஃபெக்ட் என்ன அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது அப்படின்னு வந்து ஒரு சில மக்கள்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் சொல்கிறது என்ன, அவங்க எவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த ஊசியை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மக்கள் உண்மையாகவே அது கச்சப்பட தேவையில்லை. ஏன்னா அவங்க சொல்கிறது வந்து 2 மாதங்களுக்கு முன்னாடி தான் ஆராய்ச்சியோட ரிசல்ட் வெளியே வரலன்னு சொல்லியிருந்தாங்க. அது பிப்ரவரி மாதம் எண்ட்லேயே வந்து அஃபிஷியலாக மனிதர்களுக்கு செலுத்தப்பட்ட வேக்சின்லேயும் எந்த விதமான ஆபத்தும் இல்லைங்கிற ரிசல்ட் வந்துருச்சு. இப்போதைக்கு நீங்கள் கோவேக்சின் சொல்லிட்டு இந்தியாவிலேயே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட அந்த வேக்சினை ரொம்ப நம்பிக்கையாக தாராளமாக போட்டுக்கலாம். டாக்டர், இப்போ இந்த வேக்சின் வந்து குழந்தைகள்லேருந்து வயதானவர்களுக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாமா? எந்தெந்த நோய் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக இந்த வேக்சின் எடுத்துக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 45 வயசுக்கு மேலே இருக்கிற கோமாபட் கண்டிஷன்ஸ் இருக்கிற ஆளுகளுக்கு கண்டிப்பாக நோயாளிகளுக்கு போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கோமாபட் கண்டிஷன்லாம் என்ன டாக்டர் சொல்லியிருக்காங்க, ப்ரெஷர், டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அது இல்லை அப்படின்னா 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான நோய் இல்லாமல் இருந்தாலும் தாராளமாக அவங்க போட்டுக்கலாம். வயது வரும்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் இப்போதைக்கு 45 வயசு மேலே இருக்கிறவங்க தான் நம்ம போட்டுட்ருக்கோம். அதுக்கு கீழே உலக நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கோவிஷீல்டு வேக்சின் வந்து 11 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு போடலான்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட கோவேக்சின் வேக்சின் வந்து 18 வயசு தாண்டி இருக்கிற ஆட்களுக்கு போடலாம்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. டாக்டர், இந்த வேக்சின் செலுத்தினதுக்கப்புறமா நம்ம என்னென்ன வந்து செய்யக்கூடாது, அதாவது லைக்ஸ் வந்து டயட்டு அண்ட் வந்து நம்மளோட வாழ்க்கை முறையில் நடக்கிற அந்த சில ஹேபிட்ஸ் இதெல்லாம் வந்து சேஞ்சஸ் பண்ணணுமா? வேக்சின் எடுத்த உடனே பெரும்பாலும் அவங்க அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா எல்லா வேக்சினுமே வர மாதிரி டயர்ட்னஸும் ஜுரமும் வரும் எதிர்பார்க்கறதுனால சற்று ஓய்வு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா அது வீட்டிலேருந்து ஓய்வு எடுக்க அட்வைஸ் பண்ணுவாங்க. பெரிய பெரிய ட்ராவலு ரொம்ப தூரம் போகிற மாதிரியான பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது. நிறையா உணவு சத்துள்ள ஆகாரங்கள் சாப்பிட்லாம், நிறையா தண்ணீர் குடிக்கலாம். ஊசி போட இடம் வலிக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கு நம்ம ஒன்றும் பிரத்யேகமாக செய்யணுங்கிற அவசியம் இல்லை, ஒத்தளம் அந்த மாதிரி கொடுத்துட்டாலே போதுமானது. உணவு பழக்க வழக்கங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாதிரி தனி யோகமும் இல்லை. நம்ம ஜென்ரலாக சொல்கிறது தான் பெரியவங்க சொல்கிற மாதிரி தண்ணி மாற்றி குடிச்சிடாதீங்க, ஐஸ் வாட்டர் குடிச்சிடாதீங்கிறதுலாம், ஏன்னா திரும்ப அதுக்கு மேலே அவங்க சளி பிடிச்சிக்கோங்கிறதுனால தான் அதை சொல்கிறது.
வாழ்க்கை முறைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தீய பழக்கங்கள் சொல்லக்கூடிய தண்ணி சாப்பிட்றதோ சிகரெட் குடிக்கிறதோ பான் போடுறதோ இந்த மாதிரியான பழக்கங்களை நம்ம அந்த வேக்சின் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்கள் தொடாமல் இருக்கிறது அந்த வேக்சின் நம்ம உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்கறதுக்கு நல்ல உதவி பண்ணும். வேற ஒன்றும் பிரத்யேகமாக ஒன்று சார். டாக்டர், இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நம்ம நேர்கள் எல்லாருக்கும் வந்து நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ண விரும்புறீங்க? நான் தனியாக இந்த அட்வைஸும் சொல்ல தேவையில்லை. கடந்த ஒரு வருஷமாகவே டிவியில் மொபைல் ஃபோனில் ரேடியோவில்னு எல்லாம் சொல்கிறதே தான். முகக்கவசம் கண்டிப்பாக அணிங்க, தரமான முகக்கவசமாக பயன்படுத்துங்க. வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா கை சானிடைசர் அடிக்கடி கழுவிங்க. தேவையில்லாமல் கூட்டமாக இருக்க இடத்துக்கு போகாதீங்க. சமூக இடைவெளி விட்டு ஒரு இடத்துல இருக்க முடியுமா அந்த இடத்துக்கு மட்டும் போங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த கல்யாணம் நல்லது கெட்டது அந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸுக்கு தேவையில்லாமல் போய் அட்டன் பண்ணுறதா அவாய்ட் பண்ணுங்க. இதெல்லாம் தான் செஞ்சீங்கன்னா கொரோனாவுடைய இரண்டாவது அலையிலேருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம். பெரும்பாலான மக்கள் வந்து முதல் அலையிலேருந்து தப்பிச்சிட்டோம், இரண்டாவது அலைக்கு நம்ம எல்லாமே திரும்பி ஆபத்தில் தான் இருக்கோம். ஸோ கவர்மெண்ட் சொல்கிறத ரொம்ப சீரியஸாக கேளுங்க. செஞ்சுட்டா அவங்க லாக்டவுன் போடுறதுக்கான வாய்ப்புகளும் கம்மியாக இருக்கும், நமக்கும் பொருளாதார வீழ்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ சேஃப்டி இஸ் ஆல்வேஸ் பெட்டர். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பேன். எவ்வளோ கேப்லாம்